வணக்கம். ஓபிஎஸ் தரப்பில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம், முக்கியமான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து நேற்று நடந்துச்சு. நேற்று ரொம்ப நேரம் நடந்திருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே உற்சாகமாக தான் இருந்தாங்க. ஓபிஎஸ் தரப்பில் வந்து வைத்திலிங்கம்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாரு, ஏதோ பின்னாடி ஒரு சிக்னல் கிடச்சிருக்க காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து ஜனவரி 6ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் முடிவு பண்ணியிருக்காங்க. மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் நியமனம் அப்படி இப்படின்னு நிறைய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் பின்னாடியிலேருந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி ஓபிஎஸ் தரப்பும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நேற்று செய்தியாளர்கள் இந்த சட்டசபையில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி, எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியை பற்றி எடப்பாடி பழனிசாமி பண்ண அமளி தும்மலியை பற்றி ஓபிஎஸ்ட்டை கேட்கும்போது அவரும் வந்து சொன்னார், எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பதவி, அதை பார்த்து சும்மா முக்கியத்துவம் உள்ள நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி, இந்த பதவிக்கு வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து தீர்ப்பே இன்னும் வழங்கலை, இறுதி தீர்ப்பே இன்னும் வழங்கப்படலை, இப்போ வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்தும் தற்காலிகமானது, அது வச்சுக்கிட்டு சபாநாயகர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். சரி, என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமி கடைசி நாள், சட்டப்பேரவையோட கடைசி நாள் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் வழக்கம் போல் வந்து எந்திரிச்சு எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவிக்கு நாங்கள் எம்எல்ஏகள் எல்லாமே அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டவர் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவங்க மூணு பேருமே அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டாங்க. அவங்க நீக்கப்பட்டவர்னு அறிவிச்சுட்டு எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியை வந்து உதயகுமாருக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சார். சபாநாயகர் வந்து உட்காருங்க அப்படின்ட்டார். ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இது சம்பந்தமாக பேசணும், இருக்கை தொடர்பான பேசணும் அப்படின்னம்னா நீங்கள் என் ரூமில் வந்து பேசுங்க, இது சட்டப்பேரவைக்குள்ளே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். சொன்ன பிறகுமே எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் வம்புழுக்கிற மாதிரியே அதே பேசுகிறார். 10 தடவை உங்கள்கிட்ட நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம், இந்த கடிதத்துக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவே மாட்டேறீங்க, ஏன் எடுக்க மாட்டேறீங்க, என்ன காரணம் உங்களுக்கு, நீங்கள் ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது எல்லாத்தையுமே கொண்டாந்து கொடுத்தாச்சு, நான் நீங்கள் ஏன் இன்னும் எங்களை நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்க நாங்கள் கொடுத்த கடிதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். சபாநாயகர் ரொம்ப கூலாக சொல்லிட்டார், உங்கள்கிட்ட நாங்கள் எந்த ஆதாரமும் கேட்கல, எதுவுமே கேட்கல, நீங்கள் மனு கொடுத்தீங்க, அந்த மனுவை பரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னேன், பரிசீலனை பண்ணிட்டேன், இருக்கே மாத்திர உரிமை எனக்கு இருக்குது, யாருக்கு எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள், வேறு பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் சொன்னார். அதை எப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப அமளி பண்ணோன்னா டென்ஷன் ஆகிட்டார் சபாநாயகர். அதிமுக உறுப்பினர்கள் எல்லாத்தையும் வெளியே தள்ளுங்கயா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஓபிஎஸ் எல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தார். சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இந்த இருக்கை சம்பந்தமாக நான் சட்டப்படி விதிகளின்படி தான் நான் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறேன், நாளைக்கு கவர்னரே கூப்பிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இருங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் ஓபிஎஸ் வந்து இல்லை இபிஎஸ் வந்து அவர் வந்து எனக்கு என் பக்கத்தில் ஓபிஎஸ் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அவங்க எந்த சின்னத்தில் ஜெயித்தாங்களோ நான் அந்த சின்னத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இருந்த ஒரு முக்கியத்துவ அடிப்படையில் தான் இருக்கே ஒதுக்க முடியும், அப்படி தான் ஒதுக்கியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இருப்ப முடியுமா, அவர்னால் தொடர்ந்து அவர்னால் பயணிக்க முடியுமா? அதிமுக இப்போ 4 கிடக்குது, ஒன்று சசிகலா தரப்பாக இருக்குது, ஒன்று இபிஎஸ் தரப்பு, ஒன்று ஓபிஎஸ் தரப்பு, ஒன்று டிடிவி தரப்பாக இருக்குது, நாளைக்கு எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒன்றா இருக்கும்போது இது மாதிரி ஒரு பிரச்சனையாக எழுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திரும்ப பழைய பொசிஷனுக்கு வந்து கேட்டார்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் நான் ஒருபோதும் இந்த இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இருக்கை சம்பந்தமாக எந்த விதமான பேச்சும் என்கிட்ட பேசாதீங்க, வேறு ஏதாவது பேசுங்க. அது மக்கள் பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் வந்து இப்படி சொந்த உட்கட்சி பிரச்சனைக்கு வந்து பேசுகிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டு வச்சார். துரைமுருகன் பேசும்போது கூட அதே சொன்னார், சபாநாயகருங்கிறது வந்து வேறு சபாநாயகராக இருந்தால் இந்த மாதிரி பேச கூட அனுமதிக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பேச அனுமதிக்கிறீங்க, அதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டிக்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி துரைமுருகனும் சொன்னார். ஓபிஎஸ் தரப்பில் பேசும்போது அதே தான் சொன்னார். ஓபிஎஸும் சட்டப்பேரவையில் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து உட்கட்சி பிரச்சனை, இவங்க கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே தேர்தல் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் எல்லாமே கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான், இது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது, நான் இன்னும் அதிமுகவில் தான் இருக்கிறேன், அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக தான் தொடர்றேன் நான், அப்படி இருக்கும்போது அவங்க என்னை மாற்றணும் அப்படிங்கிறது தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு எதுக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சியோட எதிர்கட்சி துணைத்தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் அதிமுக சார்பாக எதிர்கட்சி தலைவராக அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை சட்டப்பேரவைக்குள்ளே நடக்கும்போது அப்போ வந்து துணைத்தலைவர் தான் பேசணும்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வருது, சம்பவம் நடக்குது அப்படின்னா, அப்போ எங்கள் கட்சி சார்பாக வந்து உதயகுமார் இருந்தால் நல்லது, உதயகுமார் பேசுவார், எனக்கு பதிலாக நான் வரலை அப்படின்னா உதயகுமார் பேசுவார். இப்போ நீங்கள் ஓபிஎஸ் உட்கார வச்சுருக்கீங்க, ஓபிஎஸ் எங்கள் கட்சியில் கிடையாது, அவர் நீக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நீக்கிட்டோம், அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே பேசி அப்புறம் வெளியே வந்து கரை முறைன்னு செய்தியாளர்கள்ட்ட கத்திக்கிட்டு அப்படியே கிடந்துட்டு அப்புறம் போயிட்டார். போன பிறகுமே இது வந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இப்படி நடந்தது தவறு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி இப்போது ஓபிஎஸ் மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசினது கோயம்புத்தூரில் ஜனவரி 6ஆம் தேதி அவர் நடத்த போகிற ஒரு பொதுக்கூட்டம், பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று அப்படி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம், ஜனவரி 6 ரொம்ப லாங்காக இருக்குது, இதெல்லாம் என்ன ஒரு பிளான் அப்படிங்கிறதே தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற. ஏன்னா டிசம்பர் வரைக்கும் 5 மாநில தேர்தல், டிசம்பர் 3 ரிசல்ட் வந்துடும், அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சசிகலானால் எல்லாருமே சீட்டு வாங்கினவங்க தான், எல்லாருக்குமே பதவி கொடுத்தது சசிகலா தான். சசிகலா வேலுமணிக்கெலாம், எஸ்பி வேலுமணிக்கெலாம் அங்கேருந்த ராவணன் மூலமாக கொடுத்தாங்க, உதயகுமாருக்கெலாம் டாக்டர் வெங்கடேஷ் மூலமாக பதவி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது சசிகலா தான். வேலுமணிலாம் இன்னும் சசிகலாவோட விசுவாசியாக தான் இருக்கிறார், அவரெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து சசிகலா எதிர்க்கிற மனநிலையெல்லாம் இல்லை. எங்கேயுமே சசிகலா வந்து அவர் குறை சொன்னதும் இல்லை, அவதூறாக பேசினதுமே இல்லைன்னு வச்சிங்களேன். உதயகுமார் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு, ஏன்னா அங்கிட்ட தென் மாவட்டங்களில் அவர் போகணும்ல, அது ஒரு பிரச்சனை ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தயக்கம் காட்டிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் வலுவாக ரொம்ப உறுதியாக ஒரே விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறார், சசிகலா வேணாம், ஓபிஎஸ் வேணாம், டிடிவி வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு நமக்கு அதே போல் ஒரு நிலைமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. இன்றைக்கி எதிர்க்கட்சி துணைத்தலைவராக உதயகுமார் போடுங்கன்னு சொல்லி போராடக்கூடியவர் ஒரு வாரத்திலே வந்து அப்படியே போஸ்டிங் போட்ட பிறகு, பதவி கொடுத்த பிறகு டக்குன்னு என்ன செய்வார், ஒரு வாரத்திலே வந்து நான் ஆளை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி கொடுக்குறேன், இல்லை வேறு யாருக்காவது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனுவை கொடுத்து திரும்பவும் உதயகுமாரை மாற்றினா உதயகுமார் உடனே எடப்பாடி பழனிசாமி ஏற்று வெளியே வந்துடுவாரா? வர முடியாதுல்ல. இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடுது. எடப்பாடியை நம்ப யாரும் பெருசாக தயாராக இல்லை, உள்ளே இருக்கிறவங்களே தயாராக இல்லை, பதவியில் இருக்கிற வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. எடப்பாடி சொல்கிறத கேட்குற மாதிரி நடிக்கிறாங்களே ஒழிய உண்மையிலே நடிக்கலை அவங்க. அது எதுக்கு நம்ம வந்து இவங்க பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதே போல் அதிமுக கூட்டணி பாஜகவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாஜகவிலையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா எச் ராஜா அப்படிலாம் அவரெல்லாம் வந்து நான் இனிமேல் இந்த அரசியல் இல்லை நான் அப்படின்னு சொன்னார், தேர்தல் அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எம்பிக்கு போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் வந்து தயாராக இருந்தாங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது. இப்போது அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல யோசனை, நிறைய பேர் வந்து ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எச் ராஜாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், அப்பா கூட்டணியே இல்லை, நம்மளை நல்ல வேலை நம்ம தேர்தல் அரசியலுக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டேன், கட்சி பலப்படுத்துறதுல வேணால் செயல்படுறேன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு எம்பி சீட்டெல்லாம் கொடுத்துடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கார். அதே போல் முன்னாள் எம்பிகள், பாஜகவை சேர்ந்த முன்னாள் நபர்கள், முன்னாள் முக்கியமான நபர்கள் எல்லாமே அதிமுக கூட்டணியில் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு ஓட்டு வாங்கி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் அவங்களும் இருக்கிறாங்க. பார்க்கலாம், பாஜக வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் கட்சியை பலப்படுத்துகிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய ஆதங்கங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது, தலைமை எடுக்கிற முடிவு தான், அவங்க கட்டுப்பட்டு செயல்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முடிவாக இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.